இனிமே 3 மாசம் தமிழக அரசியல் ரொம்ப போர் அடிக்க போகுதுப்பா. ஏன்னு தானே வந்து கேட்குறீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காண்டி வந்து போகிறாரு. 3 மாசம் அங்கே அவர் தங்கி படிக்க போகிறனால அடுத்த அரசியல் களத்தில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால தமிழக அரசியல் வந்து பயங்கரமாக வந்து போர் அடிக்க போகுது. இதை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காண்டி வந்து போகிறேன், என்னதான் நான் லண்டனுக்கு போனாலும் என்னோட மனசெல்லாம் இங்கே தான் வந்திருக்கும். லண்டனில் நான் படிச்சுக்கிட்டே தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத நான் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் அங்கேருந்து அறிக்கை வெளியிடுறது, ட்வீட் போடுறது, இது எல்லாமே நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்க போகிறனால இங்கே உள்ள ஊடகங்கள், இங்கே உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களை வச்சு தான் தமிழக அரசியல் களமே நகருது. ஆளுங்கட்சி எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறது, எதிர்கட்சியான அதிமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறது, எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் தான் இங்கிருந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து லண்டனுக்கு போயிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது இல்லையா. அதனால இனி ஒரு 3 மாசம் வந்து தமிழக அரசியல் களமே கம்முன்னு தான் வந்திருக்க போகுது. என்னதான் வந்து அவர் அங்கிருந்து அறிக்கைகள் இதெல்லாமே வந்து வெளியிட்டாலுமே அவர் இங்கிருந்து அரசியல் பண்ற மாதிரி வந்து வராது. அதனால 3 மாசம் வந்து கொஞ்சம் தமிழக அரசியல் களம் வந்து பயங்கரமா போர் அடிக்கதாங்க வந்து போகுது. இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வச்ச விமர்சனத்தை எக்காரணத்தை கொண்டு திரும்ப வாங்கவே மாட்டேன். அந்த ஒரு விமர்சனம் வந்து கரெக்டான விமர்சனம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னைய போய் உழைச்சு இவ்வளோ தூரம் வந்த மனுஷனை போய் நீங்க வந்து உழைக்காம கட்சி தலைவர் பொறுப்புக்கு வந்துட்டீங்க, ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க பேசுற தப்பு, நீங்க வந்து சின்ன பையனாக இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் 39 வயசா இருக்கேன், நான் பேசுனது தப்பு அப்படின்னா அப்ப 70 வயசுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி வந்து பேசலாமா? அப்ப அவர் பேசுனது நியாயமா தப்பு தானே? அவர் என் மேல தேவையில்லாம விமர்சனம் வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பதிலடி கொடுக்க தான் வந்து செய்வேன். அந்த ஒரு பதிலடி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஒரு விமர்சனத்தெல்லாம் நான் வந்து பின்வாங்க முடியாது, நான் சொன்ன கருத்தை திரும்ப வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிர்வாகிகள் மேலே பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காருங்க. என்னென்னா அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டை அடிச்சிட்டு வந்துட்டு அவங்க தான் இளைஞர்கள் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையில் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றத காட்டுறதுக்கு டை அடித்தா மட்டும் பத்தாது, யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து பண்ணணும். இளமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் துரிதமாக செயல்படணும், எல்லா வேலையையும் வந்து வேகமாக செய்யணும், எல்லா வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் சும்மா டையை மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டு நானும் யங்ஸ்டர் தான் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக நிர்வாகிகள் மேலே பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களையும் வந்து மறைமுகமாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய வாக்குவாதம் போச்சு இல்லையா, இது சம்பந்தமாக சீமான் அவர்கள்கிட்ட செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நியமிக்கப்பட்ட தலைவர் தான். 2 தடவை வந்து பாஜக தொடர்ந்து ஆட்சியில் வந்திருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்பில் வந்து உட்கார வச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியில் சாதாரண ஒரு தொண்டனாக வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்போ உள்ள அரசியல் தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து புத்திசாலியான தலைவராக வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது அவரை போய் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமா? அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது பெரிய தவறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தப்ப நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளவே இதுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்கு கவர்மெண்ட் லீவே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து கோரிக்கை வச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கவர்மெண்ட் லீவ் வந்து கொடுத்தாரு. இவ்வளோ நல்ல விஷயங்களை அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது அவரை பற்றி தகாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணலாமா? அண்ணாமலை அவர்கள் பண்ணுறது பெரிய தவறு.
பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை பற்றி பேசாததா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரை அடிமையினெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னைய விமர்சனம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா, இப்படி தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வைரலாக ஷேர் பண்ணி பாருங்க, அன்னைக்கு சீமான் அவர்கள் அப்படி பேசிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு, இதெல்லாம் நியாயமா, எப்பயுமே ஒரே நிலைப்பாடில் தானே வந்திருக்கணும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசலாமா, சீமான் அவர்கள் பண்ணுறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க, இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி அதிமுகவையும் சரி சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு, எக்கச்சக்கமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாரு, இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தவர் திடுதுப்புன்னு இப்போ திடீர்னு எடப்பாடி அவர்களை ஏன் வந்து பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்குங்க. ஏன்னா அதுக்கு இப்போயே ஒரு பிட்டை போட்டு வைப்போம், இப்போவே அதிமுகவை பற்றி பெருமையாக பேசுவோம்னு கூட இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் வந்து இருந்தாங்க, அந்த ஒரு கூட்டணியில் இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை இவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு சமயத்தில் நம்ம வந்து அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி வந்து யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலே அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஃபாரினுக்கு போகலங்க, நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்காவுக்கு வந்து பயணம் வந்து போகிறாரு. இந்த ஒரு பயணம் கிட்டத்தட்ட பெரிய பயணமாக வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ போகிறவர் செப்டம்பர் 14 தான் திரும்ப நம்மளோட தமிழகத்துக்கு வந்து வராரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு மாதம் நம்மளோட தமிழக அரசியல் பயங்கரமாக போர் அடிக்க போகுது அப்படின்றது மட்டும் க்ளீனாக வந்து புரியுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணுவார், அண்ணாமலை அவர்களை எதிர்த்து 4 வந்து பேசுவாங்க, திரும்ப அவர் அதுக்கு பதிலடி கொடுப்பாரு, பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நியூஸ் வந்து கிடைக்கும், தமிழக அரசியல் வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக வந்து இருக்கும். இப்போ தமிழக முதல்வரும் வந்து தமிழகத்தில் இல்லை, அண்ணாமலை அவர்களும் லண்டனுக்கு போயிட்டாரு அப்படின்னா தமிழக அரசியல் வந்து இனிமேல் சப்புன்னு தான் ஒரு மாதம் வந்து இருக்க போகுது. இதையும் தாண்டி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.